ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கு செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் என்னென்ன, அதையும் முக்கியமாக கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். எப்பொழுதுமே நிறைய பேர் கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பணம் நமக்கு நிறைய வரணும், வீட்டில் தினம் தினம் எல்லா விதமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த பணம் தான். இந்த மாதிரியான பண பிரச்சனையை சரியாக்கக்கூடிய சக்தி சில பரிகாரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் செய்தீங்கன்னா வீட்டில் பணத்தடைகள் எதுவும் இருக்காது, அதே மாதிரி வருமானமும் வர ஆரம்பிக்கும். அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத ஆன்மீகத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கு உண்டான பரிகாரம், இதற்கு நமக்கு தேவையானது முக்கியமான பொருள் என்னென்னா அது கல்லுப்பு தான். கல்லுப்பு வீட்டில் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும், அப்படி இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இந்த கல்லுப்பை எதற்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் அதை வீட்டிலிருந்து அது வெளியேற்றிவிடும். அதே மாதிரி நல்ல நேர்மறையான ஆற்றல்களை இது வீட்டிற்குள்ள வர வைக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது. இந்த கல்லுப்பு பரிகாரங்கள் சில நான் சொல்ல போகிறேன், அது எந்த நாளில் செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவின் கடைசியில் நான் சொல்லுவேன். அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பரிகாரத்திற்கு தேவையான மற்றொரு ஒரு பொருள் கிராம்பு, லவங்கம் அப்படின்னு சொல்லுவோம். கிராம்பிற்கும் பணத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குது. அதனால் இதுவும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள்னு சொல்லலாம். அதனால் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து இப்பொழுது நம்ம சில பரிகாரங்களை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் நிறைய கல்லுப்பை நீங்கள் கொட்டிக்கோங்க. அதற்கு மேலே 5 கிராம்புகளை நீங்கள் சொருகி வச்சுருங்க. இது வந்து வீட்டில் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது இதை நீங்கள் வைக்கக்கூடிய இடம் வந்து மற்றவர்கள் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கணும். இதனால் வீட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பண வரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு வச்சுருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி வைக்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டோட ஹாலில் எல்லோரும் பார்க்குற இடமா வைங்க. நிச்சயமாக இதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பையும் கல்லுப்பையும் வேறு சில இடத்துலையும் நீங்கள் வைக்கணும். அது நம்ம வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்கள், கண் திருஷ்டி எல்லாத்தையுமே நீக்கிட்டு வீட்டை செல்வ செழிப்பாக மாற்றும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டைகள், குழப்பங்கள் இது வீட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தண்ணீரில் சுத்தமான கல்லுப்பையும் சிறிதளவு கிராம்பையும் நீங்கள் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணீரை வீடுகளில் எல்லா மூலைகள்லையும் தெளிங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது வெளியேறிவிடும். அடுத்தது மிகவும் முக்கியமானது, இந்த கல்லுப்பை உங்களுடைய பாத்ரூமில், அதாவது குளிக்கிற அறை கழிப்பறையெல்லாம் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல யாரும் பார்க்காத மாதிரி கல்லுப்பை நீங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி பவுலில் கொட்டி வச்சுருங்க. வாரம் ஒரு முறை இதை மாற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் வைத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கும். கழிப்பறைகளும் சரி பாத்ரூமும் சரி சரியான திசையில் இல்லாமல் இருந்ததுன்னா வீட்டில் பிரச்சனைகள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். என்னதான் பரிகாரம் செய்தாலும் பலனில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால் உங்களுடைய பாத்ரூமில் இந்த மாதிரி கல்லுப்பை வைங்க. இதை வாரத்திற்கு ஒரு முறை மாற்றலாம், இல்லைன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரங்கள் அனைத்தும் மாற்றும் பொழுது நீங்கள் ஒரு தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல இந்த உப்பை கொட்டிடுங்க. அடுத்தது பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது, பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, கடன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஒரு பவுலில் 2 கல்லுப்பு கிராம்பு சிறிதளவு இதை போட்டுட்டு உங்களுடைய கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க.
கண்டிப்பாக பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்னது 5 கிராம்பு கல்லுப்பு ஹாலில் வைக்கணும்னு. கிச்சனில் நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு சிறிதளவு கல்லுப்பு கிராம்பு எண்ணிக்கை கணக்கு இல்லை, இதை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல தூரமாக வச்சுருங்க, செல்ஃபில் ஓரமாக வச்சுருங்க. பணத்தட்டுப்பாடு நீங்கவும் பணவரவு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் வெளியேறவும் இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம செய்யணும். சமையலறையில் ஏமா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம். அதை நம்ம இந்த மாதிரி வைக்கும் பொழுது வீட்டில் தன ஆகர்ஷண சக்தி ஏற்படும், உங்களுடைய சமையலறையிலையும் தெய்வம் வாசம் செய்யும். அதனால தான் இந்த சில விஷயங்களை நம்ம தவறாமல் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுங்க, இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும், வராத பணம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே செய்துட்டு நான் சும்மா உட்கார்ந்துருந்தா பணம் வருமானா வராது. உங்களுடைய உழைப்புக்கும் அந்த முயற்சிக்கும் ஏற்றிய ஊதியத்தை அதிகப்படுத்தும், வருமானத்தை அதிகப்படுத்தும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள், நீங்களும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல பரிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.